ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ப்ரோட்டீன் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோட்டீன் லட்டுக்கு நான் ஒரு நாலு பொருள் தான் மெயினான பொருள் சேர்த்துருக்கேன். அதில் ஒன்று எள், வேர்க்கடலை, பச்சைப்பயிறு, வெல்லம். இந்த நாலு பொருளையும் வச்சு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வெறும் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் வேர்க்கடலை, ஒரு கப் பச்சைப்பயிறு, இது ரெண்டையும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். எந்த கப்பால் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா பொருளுக்கும் அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. வேர்க்கடலையும் சரி, நமக்கு பச்சைப்பயிரும் சரி, இது ரெண்டுமே சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுலேயும் வேர்க்கடலை வந்து அதிகமான சத்து இருக்குது. நம்ம காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட்ற எல்லா நட்டை விட நமக்கு வந்து வேர்க்கடலையில் அதிகமான சத்து இருக்குது. உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு வேர்க்கடலை சாப்பிட்ணுன்னு தோணுது தாராளமாக வேர்க்கடலை சாப்பிடுங்க. ஏன்னா அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். வேர்க்கடலை தொடர்ந்து சாப்பிட்டே வந்தோன்னா நமக்கு கர்ப்பப்பையில் வர நீர் கட்டி கூட நமக்கு வந்துட்டு வராமல் தடுக்கிறதுக்கு வேர்க்கடலை ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இது ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே கடாயில் நான் எள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி அரை கப் எள் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் வேர்க்கடலை, ஒரு கப் பச்சைப்பயிறு, அரை கப் வந்து எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மூணையுமே ஈக்குவலாக சேர்த்துக்கிறதுனா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இதையும் இதே மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கணும். இது மூணுமே நல்லா வறுத்தால் தான் நம்ம ரொம்ப நாளைக்கே வச்சு சாப்பிட முடியும். எள்ளுலேயே ரெண்டு விதமான எள் இருக்குது. ஒன்று கருப்பு கலர் எள், இன்னொன்று வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இந்த கருப்பு எள்ளை விட வெள்ளை கலர் எள்ளில் தான் அதிகமான இரும்பு சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எள்ளும் நல்லா வறுபட்டுருச்சு. எள் வறுத்ததுக்கப்புறம் இந்த பிளேட்டில் மாற்றிட்டு அதையும் நான் ஆற வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறம் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம ப்ளெயினாக வந்துட்டு இது அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இதை நல்லா இப்போ குறை குறைன்னு அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் ஒன்றுக்கு ரெண்டு அடிப்பட்டு தான் இருக்கும். வேர்க்கடலைலாம் வந்து முழுசாக அடிப்பட்டிருக்காது. ஏன்னா அப்போ தான் உருண்டை பிடிச்சி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் குறை குறைனே அரைச்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். இப்போ இதுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்பால் நான் வேர்க்கடலை பச்சைப்பயிறு அளந்தனோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு வெள்ளை எடுத்திருக்கேன். அரை கப் வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணால் போதும். எப்போ நீங்கள் பாகு ரெடி பண்ணாலும் முதல்ல வெள்ளமும் தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு இந்த பாகு நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் பாகு ரெடி ஆகும். பாகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அரை கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். பாகு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அரை கம்பி பதம். அரை கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பாகு ஆட் பண்ணிட்டு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும். அதிகமாக பாகு சேர்ந்துருச்சுன்னா அது ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். பாதி பாகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பாகை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற லட்டை விட இந்த மாதிரி ஹெல்த்தியான லட்டு நம்ம அப்பப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த லட்டு செய்கிறதுக்கு இன்னும் கூட நீங்கள் பொருள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு நட்ஸ் என்னென்னு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த நட்ஸ் எல்லாம் கூட இதில் வறுத்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாகு எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லட்டு பிடிக்கும் போது இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு லட்டு பிடிங்க.
இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு 10 நாள் ஆனால் கூட இது எந்த ஸ்மெல்லும் வராது, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி நெக்ஸ்ட் ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.